மாமா, அட்ட காணும் மாமா மறந்து போச்சு. நான் நேத்தே சொன்னேன், இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது, இளம் குட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போடலான்னு. கேட்டே நீ மாமா, நான் ராமு காணும் தேடிட்டு இருக்கேன். ஆமா, குழம்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்கு பேர் ராமு, நாய்க்கு பேர் சோம்பு. போங்கடே மாமா. மாப்பிள்ள மாட்டிக்கிச்சு. ஆமா மாட்டிக்கிச்சு. ஆமா, ராமு இதுக்குள்ள எப்படி போச்சு? அட, எதுக்குள்ள போனா என்ன அமுக்க வேண்டியதானே. இருடா, தூக்குற ஓடி போயிருமல்ல. ஆமா, நான் ஒரு கையில தூக்குறேன், நீ ஒரு கையை உள்ள விட்டு அமுக்கு. என்ன கிடைச்சா இருக்கு மாமா? எது காட்டுக்குடி பிடிச்சான்னு கேளுங்க மாமா. என் தோட்டத்துக்குள்ள எது நுழைஞ்சாலும் பிடிக்கிறது மட்டும் இல்ல, கட்டி போட்டுருவேன். ஓஹோ, உங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்சா புடிச்சு கட்டி போட்டுருவீங்களா? எனக்கு பிடிச்ச பாம்பா இருந்தா கட்டி போட்டுருவேன். மாப்பிள, அடேங்கப்பா இது மீறின கைடோ. எதுக்கு மாமா தேவையில்லாத பேச்சு? ஆட்டுக்குட்டி வாங்க மாமா, ஆட்டுக்குட்டி வாங்க மாமா, ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. அஜோ, நீ குடுத்துருமா? இவன் இம்சை தாங்க முடியல. ஏ, அவர் நேரா என்கிட்ட வந்து பேச மாட்டாரா? ஐயே, அவன் கூச்ச சுபாவம் உள்ளவம்மா. பொம்பளைங்களை கண்டா ஓடு ஓடு ஓடுவான். சினிமாவுக்கு போனா கூட பொம்பளைங்க குடிக்கிற சீன் வந்தா முக்காடு போட்டுப்பான். அவனுக்கு ஒண்ணு பூச்சை படுற மூஞ்சிய பாரு. வயசு பொண்ணு தோட்டத்துல தனியா இருப்பா, ஆட்டுக்குட்டி விடுற மாதிரி விட்டுட்டு நைசா உள்ள பூந்துட்டாரு. இவருக்கு அவனும் தெரியாது. மாப்பிளே, இது கனமான பாத்திடோ. உண்மையிலேயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆஹா, அப்ப நாளைக்கே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து இவர் பக்கத்துல படுத்தா என்ன பண்ணுவாரு? அது ஏன் பொண்டாட்டி? அப்ப நான் என்ன பண்ணிக்குவேன் அத கேக்க? இவ யாரு மாமா? அப்ப நானே ஒருவேளை உன் பொண்டாட்டி வந்துட்டா? இது சிக்கல் தான். இவன மாமன் பொண்ணு அத்தை பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவன் மூஞ்சி அவளை பாப்பான மாமா? அது எவனும் பாக்கிறேன் பாத்து போறான். உனக்கு என்ன, நீ பார்க்க மாட்டேன். அம்மா தாயே, உன கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்பிடு ஆட்டுக்குட்டி குடுத்துருமா? சரி, கொடுத்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு? குளிக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது அவர் என்ன பத்தி நினைக்க கூடாது. இதுதான் அவனுக்கு வேலையா? மாப்பிள, குளிக்கும் போது தூங்கும் போது இவளை பத்தி நினைப்ப? நினைக்க மாட்டேன். பாப்ப, பாக்க மாட்டேன். அப்புறம் என்ன மாப்பிள, சாராயத்துக்கு ஊறுகாய் நக்கிற மாதிரி உள்ள கையை ஒரு நக்கு நக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வா மாப்பிள. அப்ப ஆட்டு விட்டு அட, அதை விட்டு அதை வாங்கிட்டு வா. கை நேட்டுமா மாப்பிள? அடிங்க. அட, என்ன யோசிக்கிற? குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது சத்தியமா உன்ன நினைக்க மாட்டேன். கொண்டா வா மாப்பிள, போலாம். மாப்பிள, நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்துருவோம். ஏ மாப்பிள, என்ன மாமா கிழிஞ்சிட்டு போ? பசி தாங்க முடியல. இன்னும் நீ பல்லே வளர்க்கலையா? இன்னும் நான் குளிக்கவே இல்ல மாமா. கட்டு புட்டு ஒரு சம்பவம் தண்ணி எடுத்து குளிச்சிட்டு வாடா. சே, இந்த குளிக்கிற நேரம் கண்டுபிடிச்சாலும் அவன் குனிய வச்சே குத்தணும்யா. என்ன லேட் பண்றானுங்க அம்மா? என்னடா அவ தெரியல மாமா? எவடா? அதான் அதான் அந்த எதுடா? அதான் மாமா, பிரியா. பிரியா? பிரியாவா? அண்டா குள்ளியா தெரியா? ஆமா. எங்க நான் பாக்குறேன்? எனக்கு தெரியலடா. எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம், இப்ப பாரு. தெரிய மாட்டா? இப்பயும் தெரியல மாமா. ஒரு நிமிஷம் பொறுத்துக்க. கவுத்துட்டேன், இனிமே தெரியவே மாட்டா. மாமா மாமா, அங்கேயும் தெரியல மாமா. டேய், அவகிட்ட சொல்லி வை, நெஞ்சில ஏறி முடிச்சு விடுவேன்னு. நீ நினைக்காம அவ எப்படா தெரியவா? நான் நினைக்கவே இல்லை மாமா. உன் மனசு நினைக்குதுடா. அவதான் சொன்னல, குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது நினைக்காதேன்னு. நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன்? அவளா வந்துட்டு இருக்காள, அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு கை தண்ணி எடுத்து வச்சுட்டு போகலாம். அவ நினைப்போ நான் குளிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல. அப்ப குளிக்காம வா. அது எப்படி மாமா முடியும்? பல்லு தேக்காம குளிக்காம சாப்பிட முடியுமா? ஏய், சிங்கம், புலி, யானை, கரடி இதெல்லாம் குளிக்குதாடா? அதெல்லாம் மிருகம் மாமா. கைய உண்ணா நம்மள அதான்டா. வா. அதுவும் சரிதா. என்னது பிச்சைக்காரன் போற மாதிரி ஒண்ணு போடுற? போட எங்க வாட? வை வை வை, இட்லி எங்க எடுங்க, வச்சு கட்டுறீங்களா? ஏண்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கல? புரியல. இதுவும் பூரி தான்டா. ஏன் பூரிய பாருங்க. என்ன உன் பூரியல? பிரியா. பிரியா? பிரியா? பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கறீங்க? இப்போ பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல, ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான்.
தெய்வதா நீ போய் ரெண்டு தேசம் கொண்டு வா. என்னது தேசையா? அட அந்த கல்லுல ஊதி இருப்பங்களா என்ன தோசை? அட ஊடுமா ஒரு இடத்து தப்பு சொல்லி இத போய் பெருசா சொல்லிட்டு ஏண்டா இப்படி இம்சம் பண்ற? நான் என்ன பண்றது மாமா? அவ இங்க வந்துட்டால? எங்க வந்துட்டான்? இந்த பூரில. இந்த பூரில வந்துட்டாளா? ஆமா. இப்ப இருக்க மாட்டா பாரு மாமா. தக்லி வந்துட்டா மாமா? தக்லி வந்துட்டாளா மாமா? பூரி எடுத்துக்கிட்டீங்க, தட்டியை தூக்கி எரிஞ்சிட்டீங்க, எனக்கு பசிக்காதா? பசியா கிடந்து சாவு. நீ என்ன சாப்பிட போறவ நினைக்கிற? நான் என்ன மாமா நினைக்கிற? அவரு அங்கங்க வந்து தொலை போயிட்டு இருக்க. வந்தா கூடி போடா, மனசுல கொஞ்ச நேரம் நிம்மதியா சாப்பிட விடுங்க. ஆமா, என்ன பட்டியா போட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடலாமா? இது நியாயமா தர்மமா? நியாயம் இல்லதா தர்மம் இல்லதா தப்புதா? ஒரு நிமிஷம் கையெடு, நான் தெருவில் வச்சு தின்னுக்கிறேன். நீ வெளியே போயிடு. முடியல இது எப்படி இருக்கு தெரியுமா? வைத்தியர் மருந்தை கொடுத்துட்டு குறைக்க நினைக்காதங்கிற மாதிரி அவன் மூணு சத்தியத்தை வாங்கிட்டு நினைக்காதேன்டா. நீ அவளைய நினைச்சிட்டு அலையிற. இத தெரிஞ்சு அவகிட்ட மாட்டி விட்டுட்டீங்களா? அவகிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுல இருந்து குளிக்க முடியல, சாப்பிட தூங்க முடியல. ஐயோ, நீ தான்டா கழிவு அரிச்சந்திர. பாப்பட கவலைப்படாத, அவளை எப்படியாவது பார்த்து கொடுத்து சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அதுல கடனை திருப்பி வாங்குறதுக்கு? ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க, சத்தியத்தை வாங்க கூடாதா? எங்க போயிடாம குழம்ப காய்ச்சி விட்டு வாங்கி கொடுக்குறேன், வா போலாம். முத்து, இந்த புள்ள கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு. தெரியாதரமா பேசிடுச்சுமா? மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியா, அதை நீ திருப்பி கொடுத்துருமா? என்னது சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது, அதுக்கு வேற ஆள பாருங்க. மா மா, சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா. மா மா, பசித்து அங்க முடியல தாயே. அம்மா மா அம்மா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? நிலாது மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயார் இல்ல, வர போலாம். அம்மா, சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா? அது எனக்கு தெரியும், வா போலாம். குளிச்சு மூணு நாள் ஆச்சுமா? அந்த ஒண்ணு நினைச்சா தான் மறுபடியும் அவங்க பேசணும் போல் இருக்குது. மூணு நாளைக்கே தாங்க முடியல, நீ 30 நாள் உன் ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில் அரிசி வாங்குறோம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல, மெடிக்கல் சாப்பிட மருந்து வாங்குறேன் பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல, அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா? சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருங்க. அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரி? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தூங்கிட்டு இருக்கிற, அது என்ன சத்தியம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்ன காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் காதலிக்கிறேன். ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பளை பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து சொல்றீங்களே? ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த மூணு தான் முக்கியம். இந்த மூணுமே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு, சத்தியம் பண்ணி கொடுத்த என்ன? அடரா, திருப்பி மாட்டிக்கிட்ட திருப்பி அடிப்போம், மறுபடியும் மாட்டிக்கிட்ட மறுபடியும் அடிப்போம். சாவுசன் அடிக்கலாம், நான் இருக்கும்போது உனக்கு என்ன? நீட்டுமா கைய. உன்னை சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன். பெரிய ஸ்ரீதேவி காலு அப்படியே பின்னிட்டாலும் அடுப்பில வச்சு ஒரு வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. நடுக்கடல் இறங்கி நடந்து போயிடுறா, அங்க போல வருமா? மீன் வர புடிச்சு திருட்டு போ வாரா.